ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாம் வெல்கம் பேக் டு மை சேனல். இவள் உங்களின் தோழி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து சம்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சம்கீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ளாட் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்கீஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த சம்கி இது எடுத்து நீங்கள் தைக்கணும். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே அடுத்த சம்கி வச்சுக்கோங்க. சம்கி ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இருக்கிற டைமை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி, இப்போ ஒரு பிளவுஸ் நீங்கள் ஏதாவது உங்கள் பிளவுஸை நீங்களே டிசைன் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைம் கூட வந்து நீங்கள் எடுத்து ஒரு பிளவுஸஸ் டிசைன் பண்ணலாம். நீங்கள் நாட் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த மாடல் சம்கி எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு போட்டு கட்ட போகிறேன். ஸோ சேம் அதே மாதிரி மீடில் த்ரெட் போட்டு எடுத்துருங்க. இப்படி போட்டுட்டு அடுத்த சம்கி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஒரு சம்கி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுவோம். பட் இந்த ஸ்டிச் எப்படின்னா, ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு. ஸோ இதுக்கு அதுக்கு அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று பிளெண்டான மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிச் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்டிச்சை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நீங்கள் வெறும் கோல்டன் கலர் சம்கிலையும் ஜரி த்ரெட்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் இப்படி தான் இருக்கும். பார்டர் லைனில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த ஸ்டிச் என்னென்னு பார்க்கலாம். ஸோ லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி 3-3 லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி. எனக்கு வந்து நார்மலாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெவியாக இருக்காது, பட் அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த நான் இந்த டிப்பை எப்படி கொண்டு வரேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி ரிவர்ஸில் இழுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக அப்படியே மெயின்டைன் ஆகணும். இல்லை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கு செயினில் நம்ம லீஃப் போட்டாலுமே அப்படி தான்.
ஸோ நான் இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக முடிச்சுட்டு இது நம்ம எப்படி வேறு எந்த மாதிரி போட்டால், இப்போ இது மட்டும் நம்ம போட்டுட்டோம், ஸோ இதை நீங்கள் வேறு எப்படி போட்டு கவர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் முடிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு க்ளாஸுக்கு ஜாயின் பண்ணப்போ எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த எட்ஜு தெரியும், இது மேலே இது வரைக்கும் போட்டு இங்கே ஒரு ரெண்டு மூணு செயின் போட்டு நான் அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே நான் எட்ஜஸ் வந்து ஸ்டிச் போட்டு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இங்கே டிப் வரைக்கும் கொண்டு, ஸோ இது வந்து கர்தானன்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க் பேர் வந்து. ஸோ இப்படி லோட் பண்ணியிருக்கேன், இப்படி போட்டுட்டு இந்த பக்கமே பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க அப்படியே. ஸோ தென் இங்கே மறுபடியும் இங்கே சைட்லேயே போட்டுட்டு அது இங்கே பக்கத்தில் எடுத்துக்கோங்க. இது நம்ம அங்கே சைடில் அந்த ஸ்டிச் பண்ணதே வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இதில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி சென்டரில் சென்டரில் வந்து இப்போ இங்கே இந்த சம்கி எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் அதே ப்ளவுஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அதே கோல்டன் கலரை வச்சு நீங்கள் இங்கே கோல்டன் கலர், இது கோல்டன் கலர், ஸோ இப்படி இங்கே நீங்கள் எப்படி கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி இங்கே வேணால் நீங்கள் செல்ஃப் கலர் பீடு வந்து அந்த சாரீ என்ன கலரோ அந்த கலர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒரல்ஸ் இது ஃபுல்லாகவே கோல்டில் வேணும்னா நீங்கள் அப்படியும் கோல்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிச்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா நம்ம சுற்றி வந்து தைச்சு. ஸோ நான் இந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் இருக்கும். நான் இந்த கலரில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும், ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி, பட் ஸ்டிச் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வேணும்னா நம்ம சென்டரில் இந்த சக்கரை கூட வச்சு ஒரு ஸ்டோன் ஊட்டிட்டோன்னா ஸ்டிச் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் போட்ட எல்லா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.